மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ரோஜா, அர்ஜுன் தம்பி பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தாருன்னு பார்த்தேல்ல, அதுக்கு நன்றி கடனா நீ செய்ய வேண்டிய முதல் வேலை தம்பிக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்கறது. அம்மா, தம்பி நீ எங்களை விட வயசுல சின்னவர் தான், இருந்தாலும் உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. ஐயோ பாட்டி, என்னது, என்ன போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு? இருக்கட்டும் தம்பி, முருகன் சின்ன வயசுலயே அவங்க அப்பாவுக்கு பாடம் சொன்னவரு. பிரகலாதன் சின்ன வயசுலயே உண்மையான அன்புன்னா என்னன்னு அவங்க அப்பாவுக்கே போதிச்சவரு. ஒரு மனுஷனை மதிக்க வேண்டியது வயச வச்சு இல்லப்பா, மனச வச்சுதான். அப்படி பார்க்கும்போது நீ எங்களை விட எவ்வளவோ உயர்ந்தவரு. ரோஜாவுக்கு கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க. ரோஜா ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி, இங்க எல்லாரையும் அநாதைங்கிற எண்ணமே வராத அளவுக்கு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். அவளுக்கு சின்ன வயசு தான், இருந்தாலும் எங்க எல்லாரையும் ஒரு தாய் மாதிரி அவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டான். ரோஜாவை நீங்க எந்த அளவுக்கு நல்லபடியா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களும் நல்லபடியா வச்சிருப்பாரு. இது என் உள் மனசுல இருந்து வர்ற வார்த்தை தம்பி. அங்க கிளம்புறோம் சார், அவங்கள உள்ள கூப்பிடுங்க. எல்லாரும் உள்ள வாங்க, சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல தம்பி, இன்னைக்கு முழுக்க நாங்க உங்க கூட தானே இருந்தோம். ரோஜா கல்யாணத்தை தான் எங்களால பார்க்க முடியல. அவளுக்கு சீக்கிரம் வளைகாப்பு நடத்த ஏற்பாடு பண்ணுங்க, அப்ப நாங்க கண்டிப்பா வருவோம். யா ஷூர் பாட்டி, கண்டிப்பா உங்க எல்லாரையும் கூடி சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வரோம். சந்தோஷம் தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். ரோஜாக்கா, வழக்கமா தர வேண்டியத மறந்துட்டீங்களே. மடி வரேம்மா. பை பரே ரோஜா. ஓகே பை பை அர்ஜுன். என்ன ரோஜா, டயர்டா இருக்கா? ஆமா சார், ரொம்ப தூரம் இல்ல, ஆனா சந்தோஷமா தான் இருந்துச்சு. உடம்பெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் சுத்தமா நடக்க முடியல சார். என்னது, உனக்கு கால் வலியா? நீ மடியில தான உட்காந்து வந்த, நியாயமா எனக்கு தான் கால் வலிக்கணும். அதுவும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் வேற போட்டுட்டேன். ஆமா, நீ என்ன வெயிட்? நான் 50 கிலோ சார். ஓ, 50 கேஜ் தாஜ் மகாலா? கண்டு வைக்காதீங்க சார், என் ஹைட்டுக்கு நான் எவ்வளவு வெயிட் இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கேன். நீ எவ்வளவு வேணா இருந்துட்டு போ, உட்காந்துருந்தது ஏன் மடி இல்ல? உன் வெயிட்டுக்கு என் கால் எலும்பே முறிஞ்சிருக்கணும். ஏதோ என் பாடி கொஞ்சம் ஸ்ட்ராங் இருந்தனால நான் தாங்கிக்கிட்டேன். உண்டி சுருங்கினால் பெண்டிற்கு அழகுனாங்க, ஆனா நீ எங்க காலையிலேயே அனாவசியமா 8 இட்லி முழுங்குற. என்ன இருக்கீங்க? அதுதான் சார்
அம்மாவுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம், சின்ன வயசுல இருந்து நான் அம்மா பாசத்தை பார்த்ததே இல்ல. அந்த பாசத்தை மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது தப்புதான் சார். ஐயோ ஐயோ ரோஜா, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? ஏதோ வாய் தவறி. அது எப்படி சார் வாய் தவறும்? மனசுல என்ன இருக்கோ அதுதான் சார் பேச்சா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.